மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் கண்ணே நாம இயல் 1 ல எங்கள் தமிழ் அந்த செய்யுளுக்கு பாடையடி எழுதணும் இல்லையா அடுத்து இப்போ இயல் 1 ல ஒன்றல்ல இரண்டல்ல இந்த செய்யுளுக்கு நீங்க பாடையடி தான் எழுத போறீங்க இன்னைக்கு வினா விடை பாருங்க ஒரு மதிப்பெண்லாம் ஏற்கனவே குறிச்சு கொடுத்திருப்பேன் செய்யுள் நடத்தும் போதே சொல்லி இருந்திருப்பேன் இல்லையா இப்போ குருவினா கவனிங்க தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களாக கவிஞர் கூறுவன யாவை தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களாக கவிஞர் கூறுவன யாவை அதான் பார்க்க போறோம் முதல் கேள்விக்கான பதில் குருவினா இங்க இருக்கு பாருங்க வீசும் தென்றலில் தேன்மணம் கமலும் சுவைமிகு கனிகளும் பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையும் தமிழ்நாட்டின் நன்செய் நிலவளம் ஒன்றிரண்டல்ல பலவாகும் இதுவரைக்கும் எழுதிட்டு என்று கவிஞர் கூறுகிறார் எழுதணும் சரியா என்று கவிஞர் கூறுகிறார் சரிங்களா புரிஞ்சுச்சா அடுத்து இரண்டாவது வினா ஒன்றல்ல இரண்டல்ல பாடலில் இடம் பெற்றுள்ள வள்ளல்கள் குறித்த செய்திகளை எழுதுக வள்ளல்கள் இரண்டாவது வினாவுக்கான பதில் இங்க இரண்டாவது பத்தி பாருங்க மூன்றாவது பத்தி இங்க இருக்கு பாருங்க முல்லைக்கு நிற்கு இல்லையா அதிலிருந்து குருவினாவுக்கு இரண்டாவது கேள்விக்கான பதில் இங்கிருந்து கீழே ஒன்று இரண்டல்ல பலவாகும் இதுவரைக்கும் இரண்டாவது வினாவுக்கான பதில் சரிங்களா அடுத்து சிந்தனை வினா அடுத்து சிறுவினா பாருங்க சிறுவினா தமிழுக்கு வளம் சேர்க்கும் இலக்கிய வகைகளாக கவிஞர் கூறுவன யாவை தமிழுக்கு வளம் சேர்க்கும் இலக்கிய வகைகளாக கவிஞர் கூறுவன யாவை இலக்கிய வளங்கள் என்னென்ன அப்படின்னு பாருங்க இரண்டாவது பத்தியில் கொடுத்துருப்பாங்க இதிலிருந்து சிறுவினா ஒன்றாவது கேள்விக்கான பதில் இங்கிருந்து எது வரைக்கும் இது வரைக்கும் சரிங்களா இது வரைக்கும் சிறுவினா ஒன்றாவது கேள்விக்கான பதில் நீங்கள் என்னென்ன கேள்வி பாடையெட்டில் எழுதணும் அப்படின்னா மூணுமே ஒவ்வொரு பத்தியிலிருந்து இருக்குது இல்லையா மூணு வினாவுமே அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க குருவினா சிறுவினா இது இரண்டுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாடையெட்டில் எழுதி ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பணும் சரியா கையெழுத்து அழகாக எழுதுங்க ஒரு சொல்லுக்கு இன்னொரு சொல்லுக்கு இடையில் கேப் இட்டு எழுதுங்க எழுதும்போது எழுத்துக்களை சொல்லிக்கிட்டே எழுதுங்க அப்போ தான் எழுத்துப்பிழை வராது சரிங்களா நன்றி